ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சது. ஆக்சுவலாக எனக்கு சாரீ எடுத்தாச்சு. நாங்கள் வந்து ஈரோடு போயிருந்தோம், பரணி சில்க் போயிருந்தோம். எனக்கு வந்து பரணி சில்கில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக செட் ஆகும். ஏன்னா சாரீஸும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த லுக்கு ஹைரேட்டான லுக் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சாரீயில். ஸோ அதனால் வந்து நான் பரணி சில்க்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்பயுமே வந்து வேறு கடை எல்லாம் சுற்றினாலும் பரணி சில்க் போயிடுவேன். அதுக்காக மற்ற கடையில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலை, பட் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக செட் ஆகிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன சாரீ இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்மி விலையில் பார்க்காம கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கையில் 10-300 இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி விலைக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதிக விலை புடவை அப்படின்னா ஒரு 4000-5000 அந்த மாதிரியெல்லாம் இல்லை. என்னோடய பட்ஜெட்டே வந்து ஒரு 2000-க்குள்ளே தான். ஸோ 1000 ரூபாயில் ஒரு புடவையும், மற்றபடி 100 ரூபாயில் ரெண்டோ மூணோ அந்த மாதிரி எது கிடைக்குதோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 800, 1000, 1200 இந்த ரேஞ்சிலேயே வந்து ஒரு கபோர்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம பார்த்து எடுத்துக்க முடியும் நமக்கு. ஆனால் இந்த வாட்டி போயிருந்தப்போ கபோர்டுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக 1200 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக தான் அந்த கபோர்டில் வச்சுருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்கிவிட்டோம், அந்த ஹேங்கருக்கு மேலே இந்த மாதிரி கிளாஸ் போட்டு அதுக்கு மேலேயும் வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு போன உடனே நம்ம கிளாஸ் மேலே சரி 1000க்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் அந்த ஹேங்கரில் எல்லாம் போய் செக் பண்ணேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 800, 1000, 900 இந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் தான். இது லுக் வைஸும் வந்து நல்லாயிருக்கு, ஒரு பட்டு சாரீக்கு ஈக்குவலான ஒரு லுக் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து 5000, 6000 போட்டு பட்டு சாரீ எடுக்கிறத விட இது வந்து 4-3 எடுத்து டிசைனாக கட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி ஓகே, இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600, 800 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ளூ கலர் சாரீலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ப்ளைனாக சின்ன புட்டா டிசைன் மாதிரி தான் இருக்குது. சில்வர் ஜரி இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த சாரீ எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி கலெக்ஷன் வந்து இங்கே பரணி சில்கில் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே நார்மலாக பழைய மாடல் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 600, 800 ரேஞ்சில் இருந்துச்சு. பார்க்கும்போது 600 ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, 400, 600 அந்த மாதிரி. ஆனால் 600 கொஞ்சமாகவும் 800 ரூபா கலெக்ஷன்ஸ் அதிகமாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே பழைய மாடல் தான். சரி ஓகே, இருந்துட்டு போது நான் வந்து அதை பிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் பட்டு சாரீ மாதிரி இருந்ததை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே, கம்மி விலையில் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி சாரீஸும் என்கிட்ட இல்லை, பழைய மாடலாக இருந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இல்லை. சரி ஓகே, இதில் ரெண்டு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எல்லோ கலர் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, மைல்டாக இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் லுக் வைஸ். ஸோ நான் வந்து இது ரேட் பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி இது 400, 600 போட்டிருந்துச்சு இதில். சரி இருக்கட்டும், இன்னும் 4 புடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரி டிசைனில் இருக்குது, புதுசாக ஏதாவது வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சடு காட்டன் மாதிரி மணிப்பூரி காட்டனோட சேராமல் அதுலேயே ஒரு கொஞ்சம் மட்டமான சாரீன்னு வைங்களேன், அந்த மாதிரியான சாரீ இருந்துச்சு. இதுவுமே எல்லாமே அந்த 400, 600 இருந்து தான் இருந்தது. நான் அதுக்கு கம்மியாகவும் நான் ரேட் என்னன்னு பார்க்கல. 600, 400 ரூபா தான் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க, பட் அதில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 600 ரூபாயில் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த சாரீ 450 என்னமோ, 450 600 நினைக்கிறேன். இதுவும் வந்து பழைய மாடல் தான். சோக்கே இருந்துட்டு போகுதுன்ட்டு தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்த்தா எல்லாமே டல் கலராக இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 600 ரூபா, 400 ரூபா மாதிரியான சாரீ தான். இது வந்து 400 ரூபா இந்த எல்லோ கலர். இதிலிருந்து ஒரு சாரீ எடுக்கிற ஐடியா எனக்கு இல்லை. இருந்தாலுமே வந்து சரி ஓகே, ஒரு ஓவர்வியூ காட்டணும் அப்படின்னா யாராவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன ரேட்டில் இருக்குது, எந்த மாதிரி சாரீஸ் வந்து பரணி சில்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து வேறு சாரீ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் எடுக்கிற க்ரீன் கலர் சாரீயுமே வந்து மீஷோவில் வந்து 350-380 இருந்துச்சு, சம்திங் போட்டிருந்துச்சு. சரி ஓகே, மெட்டீரியலும் நல்லா தான் இருந்துச்சு இந்த டைப்பில். ஆனால் மீஷோவிலேருந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லை. இது நம்ம ஃபீல் பண்ணி பார்த்து, மெட்டீரியலெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்து எடுக்கலாம்.
எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டன்ஸும் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி காட்டன்ஸ் சாரீ எடுத்து டிசைன் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு பக்கம் திங்கிங் என்னென்னா ஒரு மாதிரி வயசானவங்க போடுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டும் யோசித்தேன். ஸோ ஓகே, இருந்துட்டு போகட்டும், இப்படி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஒரே க்ரீன் பேஸ்லேயே வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம மூணு சாரீ எடுத்தாலும் நம்ம வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. இது 350 ருபீஸ் தான். இது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கூட இல்லை, இதோட ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி லைன் லைனாக வந்த மாதிரி பார்டர் கலரில் இதுதான் ப்ளவுஸு விரிச்சு காட்டினாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அந்த க்ரீனு இது ரெண்டாவது சாரீ இதையும் செலக்ட் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் நான் சும்மா பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 900 ரூபா ரேஞ்ச் வருது, 800-900 வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட அவ்வளோ ரேட்டாக வருது. இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1100-1200 மாதிரி வருது. ஏன்னா இதெல்லாம் கபோர்டில் வச்சுருக்கிற மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 1200-1100 இந்த மாதிரி ரேட்டில் வருது. அதே மாதிரி பட்டு சாரீயும் இருக்குது. கம்மி ரேஞ்சில் இருந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பாயிண்ட் சம்திங் எவ்வளவோ வந்துச்சு. இதோட ப்ளவுஸும் பிங்க் கலரில் உள்பக்கமாக வச்சு கட்டியிருந்தாங்க இந்த டாலோட. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ சாரீ பேர் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து 2000க்கு மேலே தான், 2000க்கு மேலே ஒரு 15000 வரைக்குமே இந்த செக்ஷனில் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அவ்வளோ ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே புதுசாகவும் நல்லா அழகாகவும் தான் இருந்தது. அந்த ரேஞ்சில் எடுக்கிறவங்களுக்கும் இதுங்க அழகாக தான் இருந்துச்சு. இந்த சாரீ வந்து 600 ரூபா தான். ஆனால் பார்க்கும்போது நல்ல லுக்காகவும் இருந்து கட்டின மடிப்பும் நல்லா செமையாக விழுவும் தோணுச்சு. இது பொம்மைக்கு சரியில்லாமல் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இது கலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஒன்று ப்ளூ கலரில் எடுத்துட்டேன் நான். இந்த சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. இந்த ரெண்டு சாரீமே வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் மற்றபடி இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் போன உடனே வந்து 1000 ரூபா அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா 300-200 அப்படின்னு சொல்லிட்டு கம்மி விலைக்கு ரெண்டு எடுத்துக்கலாம். பட் போன உடனே ரெண்டு சாரீ மூணு சாரீ 350-400 எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறத பற்றி யோசிப்போம். சரி வேணா ரெண்டு சாரீ எடுத்துகிட்டோம்ல போகலாம் அப்படின்ட்டு அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த க்ரீன் கலர் சாரியை பிக் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் தான் வந்து பரணி சில்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ். நான் இதுக்கு அப்புறமும் இதுக்கு மேல் விலையிலையும் நான் பார்க்கல, இதுக்கு கம்மியான விலையில் அதாவது 300-200 ரேஞ்சிலையும் நான் பார்க்கல. இது இவ்வளோதான் நான் போய் கலெக்ஷன் பார்த்தது. இந்த செக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போட்டால் இதில் வந்து மெட்டீரியல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து பட்ஜெட் வந்து அது இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே போகலை நான். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு 1500 ரேஞ்சில் தான் இருந்தது. இது பட்டு சாரீ. இந்த சைடு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, சரி பரணி சில்க் வந்தாவே வந்துட்டு ஒரு காஃபி போட்டுடலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி. காஃபி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செட்டப் வந்து என்ன சொல்கிறது, அந்த கேன்டீன் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா சுண்டலும் ஒரு காஃபியும் சாப்பிட்டு அந்த அன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.